அண்ணே வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னோட பேர் வந்து எஸ்ஆர் அனந்தகுமார். என்னோட கற்றத்தமிழ் அஞ்சலிக்கு தாய் மாமனா பார்த்துருக்கலாம். சமீபத்தில் ரிலீஸ் ஆன பைரி, அந்த படத்தில் ஹீரோவுக்கு அப்பாவாக நடிச்சிருக்கேன். போஸ்டர் ஃபுல்லாக நம்ம தான். இப்போ நீங்கள் நடிகர் மட்டும்தானா இல்லை ஏதாவது டைரக்ஷனும் பண்ணுறீங்களா? இல்லை, நான் டைரக்ஷனும் பண்ணியிருக்கேன். நம்ம என்னன்னா வெற்றிவேல் முருகன் ஒரு படம் டேரக்ட் பண்ணேன், அது வந்து டிமான்டேஷன் பீரியடில் கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு படம் வந்து நட்டி சார் நடிக்கிறாரு, அந்த படத்தில் வந்து நான் வந்து இணை இயக்குனராக ஒர்க் பண்ணிட்டு அதில் ஒரு கேரக்டர் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு சரிங்க. இப்போ நீங்கள் அந்த கற்றது தமிழ் படத்தில் நடிச்சீங்க அஞ்சலிக்கு மாமாவா. ராமோட அடுத்த படங்கள் அந்த தரமணி, அப்புறம் இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு, அந்த படத்துல எல்லாம் நீங்கள் நடிக்கிறீங்களா? ஏன் தரமணியில ஏன் நீங்கள் நடிக்கல? இல்லை, தங்க மீன்களில் கூப்பிட்டாங்க. கற்ற தமிழுக்கு அப்புறம் வந்து தங்க மீன்களை வந்து கருணாஸ் ஹீரோவாக நடிக்க வேண்டிய அப்போ என்ன ஒரு கதாபாத்திரம் நடிக்கிட்டு கூப்பிட்டாரு. சில காரணத்தினால அந்த படம் வந்து நிற்கும் போது அது வந்து கௌதம் வாசுதேவன் தானே அவர் வந்து தயாரிக்கிற நிலைமை வந்து அந்த டைமில் ராம் சாரே கதாநாயகனாக நடிக்கிறதுக்கான காரணமான உடனே அந்த படத்தில் வந்து நமக்கு அழைப்பு இல்லாமல் போச்சு. அது கேரக்டர் அந்த படத்தில் அவங்களுக்கு அழைப்பு வந்தது, அதில் வந்து அண்ணன் கேரக்டர்னு ஒன்று சொன்னாங்க. கதாநாயகன் ஆமாம், ஹீரோவுக்கு அண்ணனா நடிக்கிறத வாய்ப்பு வந்தது. சரி, அதுக்கப்புறம் பேரன்புன்னு ஒரு படம், அந்த படத்தை போல இல்லை, அதுக்கப்புறம் தான் அவர் ராம்சாரு அவர் கதாநாயகனாக நடிக்கும் போது நம்ம மைண்ட் செட்டில் போலையா இல்லையான்னு தெரில, நானும் ஃபாலோ பண்ணல. அதுக்கப்புறம் நான் ஒரு படத்தில் கமிட் ஆயிருந்தேன். ஆமாம், சரி. அதனால் வந்து நான் அந்த படத்தில் வேற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணி அசோசியேட்டாக, சரி, அதனால் நமக்கு போக முடியல. சரி, அதுக்கப்புறம் பேரன்பு அப்படின்ற படத்துக்கு கூப்பிட்டேன். நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு கேரக்டரை பற்றிலாம் பேசலை, இந்த படத்தில் நீ நடிக்கிற அப்படின்னு மட்டும் சொன்ன. நண்பர் அவர் நண்பர் கிடையாது. அவர் உங்களை எல்லா ஆமாம், அதாவது கற்றத்தமிழ் ஒரு படத்தில் நான் நடிக்கும் போது அவர் வந்து என்னை செலக்ட் பண்ணி தான் எடுத்தார். அந்த படத்தில் நான் நடிச்சதை பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார், இந்த மாமா கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன். அப்போ மாரி செல்வராஜ் தங்கமீன்களில் வந்து அவர் அவரோட அஸ்டண்டாக இருந்தார். அவர் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி சார் உங்களை பற்றி அதிகமாக பேசுவார். மாரி செல்வராஜ் சார், அவர் வந்து சார் வந்து உங்களை பற்றி அதிகமாக பேசுவார். அவர் அண்ணன் தான் கூப்பிட்டேன், அப்படி பேசுவார்னே. நான் அவர் தான் வந்து என்னை இன்ட்ரோ கொடுக்குறேன், இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொன்னார். அந்த தங்க மீன் சார் அந்த மாதிரி மாமா சார் வந்துட்டாருன்னு போய் சொல்கிறார். என்ன மாமா சார் தான் கூப்பிட்டாங்க. இப்படி தான் அது போச்சு. அப்போ அப்போ தான் நான் வந்து வெற்றிவேல் முருகன் ஒரு படம் டேட் பண்ணுறேன். அவர் ஒரு முறை வந்து என்னன்னா நீங்க என்ன ஃபாலோ பண்ணுவீங்க, ஒரு படம் பண்ண போறேன், அதுல வந்து நான் உங்களை ஒரு முக்கியமான கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னார். நான் ஃபாலோ பண்ணல. பட் ஏன்னா நான் ஒரு பக்கம் என்னோட பணியை நான் போயிட்டு இருக்கும்போது அவரை பற்றி நான் யோசிக்கிறேன், நான் போய் கேட்கல. ஆமாம், அவர் படம் பண்ணும்போது அவர் ஆஃபீஸுக்கு போயிருக்கணும். அவரை தான் சொன்னேன், நான் எங்கே ஆஃபீஸ் போட்டாலும் நீங்கள் வந்து என்ன பாருங்கன்னாரு. அந்த டைமில் அவர் ஆஃபீஸ் போட்டு நான் போய் பார்க்க முடியல, ஏன்னா அந்த டைமில் நான் வெவ்வேறு படங்களில் அசோசியேட்டாக அசிஸ்டண்ட்டாக நம்ம வேலை பார்த்துருக்கேன். சரி, சரி. அப்போ அடுத்த மாதிரி செல்வராஜ் படத்தில் அது நீங்கள் இருக்கீங்களா? அது இனிமேல் தான் கடவுள் தான் கேட்கணும், நான் கேட்கணும். இல்லை பார்க்கல, அதுக்கப்புறம் நான் பார்க்கல. ஒரே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் போகிற பார்த்தேன், என்னை கரெக்டாக பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். ஆ, பேசினேன். அண்ணே அண்ணே வாங்கண்ணே எப்படின்னு இருக்கீங்கன்னு கேட்டார். ஆமாம், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பிஸியில் ஓகே, அது வரைக்கும் கேட்டது பெரிய விஷயம் இல்லையா? அவர் பெரிய ப்ரெஸ் மீட்டில் இருந்தார் அப்போ, அந்த நேரத்தில் நம்மளை அடையாளம் கண்டு பேசுனது பெரிய விஷயம். பைரியில் நடிச்சா சொன்னீங்க அப்பா கேரக்டர். ஆமாம், பைரி 2 எப்போ வருது? பைரி 2 வந்து விரைவில் வரும்னு நினைக்கிறேன். அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அதில் அதே அப்பா தானே, அப்பால யங் ஸ்டேஜ் காட்டுவாங்க. இளமையான, ஆமா இளமையான அப்பா. நான் என்ன பண்ணுறீங்களா? ஆ, அதை பண்ணிட்டு இருக்கேன். இளமையாகிறதுக்கு, இளமையாகிறதுக்கு என்ன, இதான் இப்போ இளமை தானே, கையடிச்சா இளமை. கையடிச்சா இளமை. ஆமா,
சரி, வேற என்ன இப்ப படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டேன்? இது பைரிலேயே பாத்தீங்கன்னா எனக்கு பைரி வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா, அத சொல்லுங்க. சையத் மஜித் அவர் வந்து நித்திலனுடைய ஷார்ட் பிலிம் நோ கமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்தேன். சரி, அப்ப வந்து எனக்கு பழக்கமான இவர் சையத் மஜித். அவர் யாருன்னு? அவர் தான் தயாரிக்கிறார் அந்த நோ கமன்ஸ், நித்திலனுடைய ஷார்ட் பிலிம் எல்லாம் அவர் தான் தயாரிக்கிறார். ஆமா, தயாரிப்பாளராக இருந்தார். அவரும் அதை அவரோட படங்கள்ல ஷார்ட் பிலிம்லாம் நடிச்சிருக்கார். சையத் மஜித் அவரு தான் வந்து நமக்கு இந்த டைரக்டரை ஜான் அவரை வந்து அறிமுகப்படுத்துகிறார். ஜான் கிளாடியின் டைரக்டர் அவர் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டம். அவர் வந்து புறா பந்தயத்தை பற்றி படம் பண்ணுறன்னொன்னே அதில் இவர் கதாநாயகனாக அறிமுகமாகறாரு. அப்போ அப்பா கேரக்டர் கேட்கும்போது என்னை கூட்டும் போய் அறிமுகப்படுத்துகிறேன். இவர் அப்பா வச்சு? ஆமாம், அவர் அப்புறம் உடனே பார்த்துட்டு அண்ணனை நான் என்னோட கற்றத்தமிழ் சில படங்கள் எல்லாம் காமிச்சிருக்கேன். அவர் காமிச்சிருக்காரு நோ கமன்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த கதாநாயகனை காமிச்சிருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் என் கை குலுக்கி நல்லா பண்ணிருக்கீங்கன்னா இதெல்லாம் ஒரு நல்ல முக்கியமான கேரக்டரு, செகண்ட் பார்ட் டு தேர்ட் பார்ட் வரைக்கும் போவோம் அப்படி சொல்லி தான் கமிட் பண்ணார். கமிட் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்து முடிச்சிருக்காரு. செகண்ட் பார்ட் புறா பந்தயத்துக்காக நீங்க ஏதாவது பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா? அந்த பயிற்சிக்கு வந்து எங்களெல்லாம் ஒரு மாசம் அந்த ஊருக்கே கூட்டு போயிட்டு நாகர்கோயிலுக்கே கூட்டு போயிட்டு ஒரு மாசம் அங்க உட்கார வச்சு ஒரு ஒரு கூட்டுக்கு ஒரு ஒரு ஆளை பிரிச்சிட்டேன். கதாநாயகன் ஒரு கூடு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்லாம் பண்றவங்க ஒரு கூடு, அப்பாவாகிய நான் ஒரு 50-60 வயசு 65 வயசு தாண்டி தான் அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் என்ன நிறுத்தி அந்த இடத்துல வந்து இந்த புறாக்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி பயிற்சி இருந்தது. ஆமா, நான் அப்படிதான் புறா பந்தயம் என் அப்பன மாதிரி தான் பையன் ஆனான்றது தான் இங்க பிரச்சனை. ஆமா, வாய்ப்பு இருக்கலாம். வேற என்ன படம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ வந்து அப்டேட்ல வந்து அதான் சொன்னேன், நட்டி சார் படம் அதுல நீங்க நடிச்சுக்கிட்டு கோ டைரக்டரா வேலை பாக்குறேன். அதுல வந்து கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் டைரக்டரு, புரொடியூசரும் அதே மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். ஷூட்டிங் வந்து சென்னையிலயும் கரூர்லயும் கோயம்புத்தூர் நடந்ததா? அதுல வந்து ஒரு இல்ல இல்ல சொல்லலாம், தயாரிப்பாளர் சாரி, அதில் வந்து என்னன்னா ஒரு தொழிலதிபருடைய வீட்டு வேலைக்காரன், அதை கார் டிரைவர் மாதிரி. இதுக்கு மேல வந்து கதை சொல்ல முடியாது. அதாவது ஒரு கார் டிரைவர் ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல வந்து நம்மளை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார் லக்கி சார். அடுத்து நான் முயற்சி பண்ணிட்டு இருப்பேன், இந்த படத்துல கோடக்டரா வேலை பாக்குறேன். அப்புறம் அது மூலயமா ஒரு சில இடத்துல பேசுறாங்க. நான் இன்னும் கதையை தயார் பண்ணி ரெடியா இருக்கல. அந்த படத்துல இப்ப நீங்க டைரக்ஷன் பண்ற படத்துல நீங்க நடிப்பீங்களா? இல்ல, என் படத்துல வந்து முக்கியமான ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் எடுத்துப்பேன். பெரிய கேரக்டர் நடிக்க மாட்டியா? கேரக்டர் அமையும் போது நாம அதுக்கான முயற்சி செய்வோம். ஏன்னா முயற்சி செய்வோம். ஆமா, ஏன்னா முதல்ல வந்து நம்ம ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணணும்ன்றதான் ஐடியா. நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணோம், அப்புறம் நம்ம அவங்கள மெயின்டைன் பண்றது கஷ்டம் இல்லையா? நம்ம நடிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணும்போது ஒரு சின்ன கேரக்டர் மட்டும் எடுத்துட்டு சும்மா நம்மளை அறிமுகமா, ஏன்னா ஏற்கனவே நம்ம நடிகர் நடிச்சுட்டு இருக்கோம், இருந்தாலும் அதுல வந்து ஒரு சின்ன பார்ட்டா எடுத்துக்கலாம். சரிங்க, நேயர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நேயர்கள் வந்து படம் பாருங்க, எல்லா தியேட்டர்ல பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நல்ல படம் கெட்ட படம்ன்றதெல்லாம் இல்லை, நல்லதை எடுத்துக்கங்க, கெட்டதை விட்டுருங்க, எல்லா படமும் பாருங்க. நன்றிண்ணா. நன்றி.